திருப்பூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை நாம் தற்போது உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்களில் 95% அதிக அளவில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு சம்பளத்தோடு கூடிய தீபாவளி போனஸ் வந்து வழங்கப்பட்டதால் பின்னலாடை தொழிலாளர்கள் தற்போது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த தித்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் ஜவுளி கடை, வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை கூடிய செய்யக்கூடிய கடைகளில் வந்து தற்போது மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுது. தீபாவளி பாதுகாப்பு பணியில் வந்து மக்கள் கூட்டம் நிறைந்த அந்த பகுதிகளில் போலீசார் வந்து தற்போது கண்காணிப்பு கோபுரம் அமைத்தும் ஆயுதப்படை போலீசார், பயிற்சி போலீசார், பட்டாலியன் போலீசார் என 500-க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. திருப்பூர் மாநகரில் வந்து தீபாவளி விற்பனை தற்போது களைகட்டிட்டு வருது. பின்னலாடி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய 95% தொழிலாளர்களுக்கு நேற்று வந்து சம்பளத்தோடு போனஸும் சேர்த்து வழங்கப்பட்டதால பனியன் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வருகிற 29ஆம் தேதி முதல் வந்து பின்னலாடை நிறுவனங்களுக்கு தீபாவளி விடுமுறையை வந்து அளிக்கப்பட உள்ளது. இன்னைக்கு வந்து விடுமுறை தினம் என்பதால அந்த அதாவது புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்களை வாங்குவதற்காக அதாவது புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட கடை வீதிகளில் வந்து பொதுமக்கள் கூட்டம் தற்போது அலைமோதி காணப்படுது. அதாவது வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக பர்னிச்சர் கடைகள், எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் எல்லாம் வந்து அதிரடியாக வந்து சலுகைகளை விற்பனை அறிவித்ததுனால வந்து வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் பஜார் பகுதிகளில் பொதுமக்கள் தற்போது குவிந்துட்டு வராங்க. இந்த தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் இன்றைக்கு விடுமுறை தினம் என்பதாலும் குறிப்பாக வந்து புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை, காதர்பேட்டை, ரயில் நிலையம் சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வந்து தீபாவளிக்கு வந்து அதாவது புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்கள் வாங்கவும் வந்து அந்த டிஷர்ட், குழந்தைகளுக்கான ஆடைகள் வாங்கவும் வந்து பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளில் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளன. ஏராளமானோர் வந்து ஒரே நேரத்தில் அந்த பொருட்கள் வாங்குவதற்கு இருசக்கர வாகனம் மூலமாகவும் கார் மூலமும் வந்தனால வந்து குறிப்பா திருப்பூர் குமரன் சாலையில அந்த காதர்பேட்டை மத்திய பேருந்து நிலையம் பகுதியிலும் வந்து தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. போலீசார் வந்து உடனுக்குடன் போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்துட்டு வர்றாங்க. மாநகரில் பிரதான சாலையான அந்த குமரன் சாலையில ஒரு அரைகிலோமீட்டருக்கு வந்து குமரன் சாலையை கடப்பதற்கு வந்து ஒரு 30 மணி நேரம் மேல வாகனங்கள் வந்து மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. இருபுறமும் வந்து பொதுமக்கள் நடப்பதற்காக போலீசார் வந்து தடுப்புகள் அமைத்து சிறப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த குமரன் சாலையில வந்து ஏராளமான ஆண்களுக்கான ஆடைகளும் துணிகள், துணிக்கடைகளும், ஜுவல்லரி ஷாப்பும் நிறைய இருக்கிறனால இங்க வந்து வழக்கத்துக்கு அதிகமாக அந்த பகுதியில் வந்து கூட்டம் அலைமோது காணப்படுது. குறிப்பா திருப்பூர் மாநகர காவல்துறையினர் வந்து புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை, புஷ்பா சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அதாவது உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது குறிப்பா 100-க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தொடர ரோந்து பணிகளில் ஈடுபட்டும் கூட்ட நெரிசல்ல வந்து திருட்டு, வழிப்பறி போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சீருடை அணியாத காவலர்களும் வந்து ஆங்காங்கே ஒளிப்பெருக்கி மூலம் இருந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. இது குறிப்பா வந்து 500-க்கும் மேற்பட்ட போலீசார் மாநகர பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க என்பது சொல்றது சிக்கந்தர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயன்.